அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன், இஞ்சி ரெண்டு சின்ன துண்டு, கருவேப்பிலை மூணு, பச்சை மிளகாய், வெண்டைக்காய் ஒரு நாலு டு அஞ்சு வெண்டைக்காய். நீங்கள் எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து வெண்டைக்காய் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு குழம்புக்கு. ஒரு கால் கப் வந்து தேங்காய். இப்போ நம்ம பச்சை மிளகாய், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், தேங்காய், மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான. இப்போ இதை அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, குறை குறை அடைச்சிக்கலாம். இந்த மாதிரி குறை குறை அடைச்சிக்கிட்டோம். இதில் இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் நான் தயிர் சேர்க்க போகிறேன். நல்ல ஒரு கெட்டியான தயிர் மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்கும், சட்னி மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு கப் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு வாட்டி வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு அரைச்சது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி அரைச்சோம் இல்லையா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அதில் சேர்த்துட்டா மோர் மாதிரி நல்லா இருக்கும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சமாக உளுந்து. இது ஆப்ஷனல் தான், உளுந்து போடுறது வேணாம்னா விட்டுறலாம். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. உப்பு வச்சிருக்கிறேன், வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கிறோம். இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல், எனக்கு கொஞ்சம் காரமாக வெண்டைக்காய் இருந்தால் பிடிக்கும், அதனால நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா இது பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இதில் இப்போ நம்ம மோர் போட்டு அடுப்பு வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம், அப்போ வெண்டைக்காய் வேகாது. ஸோ நம்ம இப்போ எண்ணெயில் வதக்குறது தான். இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சிருந்த வெண்டைக்காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டு உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டினா வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். போட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த சூடே போதும், இதை நம்ம மூடி வைக்கக்கூடாது, அப்படியே ஓப்பன்லேயே கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஸோ இப்போ நமக்கு சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் தான் சாப்பிட வேண்டியது தான். கீரை போண்டாக்கு ஒரு கப்பு கடலை மாவு, அரை கப்பு அரிசி மாவு, காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது வந்து பூண்டு பொடி, இது நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து பூண்டு கூட இடித்து போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு பேக்கிங் சோடா எடுத்துருக்குறேன், சும்மா ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறேன் சும்மா கொஞ்சமாக. இதெல்லாம் நம்ம கலந்துக்கலாம். வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சோவி கீரை எடுத்துருக்குறேன், எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதுலேயே நமக்கு நீர் சத்து நிறையா இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து பெசரி இருக்கும். கீரை எல்லா இடமும் வந்து அந்த மாவு சேர்ற மாதிரி
எனக்கு கொஞ்சம் மாவு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, சோ நான் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம், கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிருக்கிறேன். சோ இந்த மாதிரி இருக்கணும். இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் எண்ணெயும் காஞ்சிருச்சு, கொஞ்சமா யூஸ் பண்ணி பார்க்கலாம். கரெக்டான இதாக இருக்கு. சோ இப்போ நம்ம thank you.